வச்சிருக்கான் ப்ரோ, இப்பதான் பாத்தனே உள்ள போயிட்டு. ஐயோ யோ, அதே டீம் ப்ரோ, அதே டீம் ப்ரோ. ரோமியோ ப்ரோ என்ஜாய், அதே டீமா ரோமியோ என்ஜாய் ப்ரோ, அதே டீம் கைஸ் ப்ரோ. ஆமா ஆமா, இல்ல இல்ல, ஹீரோயிக்ல இருக்க இல்ல, ஒருத்தன் ஹீரோய்க்கு ஒருத்தன் வந்து பிளாட்டினம் ப்ரோ. என்ஜாய் ப்ரோ, கேட்டிச்சு ப்ரோ, போயிட்டு வாங்க ப்ரோ, பை ப்ரோ, பை. இதெல்லாம் ஒண்ணு அநியாயமா தெரியல உங்களுக்கு, பை. ஐயோ பை. Hey, what's up guys, Sathish here from Uncontrolled Gaming. So ஒரு மனுஷன் ஒரு நாள் எத்தனை பேர் அடிப்பீங்க? ஒரு கிளாஷ் ஸ்குவாட்ல ஒரு 75 தொடலாம், 80 தொடலாம், நீத்தி ஒரு கனவுகளோட வந்து அந்த ஒரு மனுஷனை போட்டு 6 மேட்ச் வளச்சி வளச்சி அடிச்சிருக்காங்க ஹேக்கர்ஸ். ஸோ ஆல்ரெடி கான்ட்ரோவர்ஷியலாக வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கனால இந்த மாதிரி அண்ணனின் விழுதுகள், ஸோ நம்மளோட இந்த ஹேக்கர் விழுதுகள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை தாலி எடுக்கிறாங்க உள்ளாலே விடாமல். ஸோ பெட்டர் இந்த கேமை தூக்கி விட்டுனுச்சு, அண்ணி சாப்பிட்டு கிளம்பி போனோம்னு தான் நினைக்கிறேன். என்ன அடிச்சிருக்கு கடுப்பாக, அதுவும் விளாட தெரிஞ்ச ஹேக்கரானதை கூட ஒரு மரியாதை கொடுக்கலாம் போல இருக்கு அவனுக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூபு பயலுங்க, ஹேக் யூஸ் பண்ணி தாலி எடுக்கிறாங்க. இதில் என்ன மேட்ரு அப்படின்னா சாவு வேறு செய்கிறாங்க, நம்மள்ட்டே தோக்க வேறு செய்கிறாங்க, அது அதுக்கு மேலே ஒரு கொடுமை. ஸோ நேத்தி நடந்த அந்த ஃபன்னி மூமெண்ட்ஸை மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அந்த அதோட பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து ரேண்டமாக கனெக்டாக இருக்காங்க, நல்லா விளையாடுற பிளேயர்ஸு. ஸோ அவங்க வந்து 3 பேர் திருக்காங்க இப்போ இருக்குது ஹீரோயில், சும்மா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரேண்டமாக 4th பிளேயர் அவனும் ஹீரோய்க்கு கொடுமை. ஸோ பார்த்தீங்கன்னா அவனும் ஹீரோயில் தான் கரெக்டாக என்ன தான் ஸ்டெப் எடுக்காங்க, இதெல்லாம் கேட்டால் வந்து நான் இது அவனை தூக்கணும் இவனை தூக்கணுங்கிறாங்க. ஸோ வந்துகிட்டே தான் இருக்காங்க எல்லாத்திலும். ஸோ அந்த மூமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸை பார்க்குற அதே நேரத்தில் வந்து நம்ம பசங்களுக்கு தமிழ் பசங்களுக்குலாம் வந்து ஹேக்குங்கிறது வந்து ரொம்ப சின்ன விஷயமா நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம அந்த ஜிடிஏ வந்து நம்ம சீட் கோட் போடுமா அஸ்பரின்னு அடிப்போம், ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ இருக்குது. வேணா என்னோ இதில் போலீஸ் ஸ்டேன் தப்பிக்கிறதுன்னு அடிப்போமே, லீவ் மீ அலோன். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஹேக் அப்படின்னா. ஸோ சீட்டு தானே அது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு டாக்கும் தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அப்படியே நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து இது எப்படியெல்லாம் நாங்கள் அவுட் ஆனோம், எப்படிலாம் வந்து 72 நம்ம ஹீரோய்க்கு ஸ்டார் வந்து 65 ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதை பற்றி நான் லைவில் நிறையவே சொல்லியிருப்பேன், நம்ம லைவ் ரெகுலராக பார்க்குறக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹேக்கிங் அப்படின்னா வந்து மாடு யூஸ் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே வந்து காமன் தான் கேமிங் வேர்ல்டில் வந்து ரொம்பவே காமன். ஸோ இப்போ வந்து ஹேக் யூஸ் பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நாலேஜே இல்லாமல், பேசிக் நாலேஜே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி மட்டும்தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் புரிஞ்சிங்க, ஸோ கேமில் வந்து 2 டைப் ஆஃப் கேம் இருக்குது, ஐ மீன் 3 டைப் ஆஃப் கேம் இருக்குது. ஸோ நம்ம 2 டைப் மட்டும் தான் பேச போகிறோம். பிளேயர் வெர்சஸ் என்வரான்மெண்ட் அப்படின்னு கேம் இருக்குது, பிவிஇ அப்படின்னு ஒரு கேம் இருக்குது, பிவிபி அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. பிவிபின்னா வந்து பிளேயர் வெர்சஸ் பிளேயர், ஓகேவா? ஸோ பிளேயர் வந்து 8th பிளேயரோட விளையாடுறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா வந்து நம்ம ரியல் லைஃப் கேம் மாதிரி, ஸ்போர்ட்ஸ் மாதிரி. ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா அது பிளேயர் வெர்சஸ் பிளேயர், ஓகேவா? இப்போ ஒரு நீட் ஃபார் ஸ்பீட் கேம் விளையாடுறீங்க, நீங்கள் சும்மா கம்ப்யூட்டரில் கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது பிளேயர் வெர்சஸ் என்வரான்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிடி ஆஃப்லைனில் சும்மா ஸ்டோரி மோட் விளையாடுறீங்க அப்படின்னா அது பிளேயர் வெர்சஸ் என்வரான்மெண்ட், அது அதாவது பிளேயர் வெர்சஸ் கம்ப்யூட்டரோட விளையாடுறீங்க, ஓகேவா? ஸோ அது வந்து பிளேயர் வெர்சஸ் என்வரான்மெண்ட். இப்போ பிளேயர் வெர்சஸ் பிளேயர் மேட்சில் வந்து 8th விளையாடுறவனும் பிளேயர் தான், ஓகேவா? ஸோ அவனுக்கு என்ன இருக்கிறோ அதே தான் நம்மள்ட்ட இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து என் கன் ஸ்கின்லாம் வந்து அவன் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க, ஸோ அது வந்து தவறான விஷயம் தான். ஃப்ரீ ஃபயரில் நான் ஒத்துக்கிறேன், தவறான விஷயம், கன் ஸ்கின் வந்து பவர் இருக்கக்கூடாது, அவன் காசு சம்பாதிக்கிறதா பண்ணுறாங்க. பட் அது வந்து நீங்களும் வாங்க முடியும், நீங்கள் வாங்க முடியாமல் கிடையாது. உங்கள்கிட்ட சில பேர் இல்லாமல் இருக்கவங்க வந்து வாங்க முடியும், வாங்க முடியாமல் கிடையாது, ஓகேவா? ஸோ அது வந்து லீகலி வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இது பண்ணியிருக்காங்க, அவங்க இதில் இருக்குது. ஸோ இப்போ பப்ஜிலாம் வந்து கன் ஸ்கின்க்கு பவர் கிடையாது. ஸோ அந்த பார்ட் வந்து நம்ம அப்புறம் இப்போ, ஸோ அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போக வேணாம். ஸோ ஸோ ஃபேர் கேம்ப்ளேங்கிறது வந்து இப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு ஹேக் யூஸ் பண்ணுறான், மாடு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஆப்போசிட்டில் விளாட்ற பிளேயரை விட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ டோர்னமெண்ட்லாம் ஆடுறாங்க அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் விளாட்றாங்கன்னா நான் சொம்பங்களா, அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கேமை கற்றுக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த கேமில் வந்து ஏதாவது சாதிக்கணும், இந்த கேமில் அட்லீஸ்ட் பணமாக சம்பாதிக்கணும். ஸோ என்னன்னா நம்மளோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி வராங்க. சில பேர் வந்து சிம்பிளாக வந்து நான் ஹேக் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஹேக் யூஸ் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ மீதி இருக்க 100 டீமில் வந்து ஒரு டீம் வந்து ஹேக் யூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு போகிறாங்க, மீதி இருக்க 99 டீம் என்ன சொம்பங்களா? அப்போ அவங்கலாம் வந்து கஷ்டப்பட்டு விளாட்லையா? அவங்களாம் விளாண்டு ஜெயிக்கணும்னு நினைக்கலையா? என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப பிளைண்டாக இருக்காங்க, ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருக்காங்க. இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் விளாட்றானே இப்போ, ஸோ அவன் வந்து சிம்பிளாக ஹேக் யூஸ் பண்ணிட்டு போயிடுறான், எதுலேயும் நெட்டில் டவுன்லோட் பண்ணி எதுலேயும் யூஸ் பண்ணி ஹேக் யூஸ் பண்ணிட்டு போயிடறான். இதை அப்போ பாதிக்கப்படுறது யார்? நானும் என் டீமும் தான் பாதிக்கப்படுறோம். எனக்கு பாயிண்ட் குறையுது, எனக்கு ரேங்க் குறையுது, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது இந்த மாதிரி ஆளுங்களோட விளாட்றதுனால.
என்ன இருக்குது அப்புறம், ஸ்கில்லுக்கு என்ன, ஸ்கில்லுக்கு என்ன 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 மரியாதை இருக்குது அப்புறம், அந்த கேம் விளாட்ற என்ன மரியாதை இருக்குது? சிம்பிளாக ட்ரிக்ஸுக்காகவும் பக்ஸுக்காகவும் உள்ள உட்காந்து செவுத்தில் உட்காந்து அடிக்கிறதாகவும் கேம் விளாண்டா வந்து அப்புறம் அப்புறம் எதுக்கு கேமிங்னு ஒன்று இருக்குது, கேமிங் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது? இது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேது, பிளைண்டாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ கரையினாவும் நான் தூக்குறேங்கிறாங்க, ஸோ தூக்குறாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தூக்குறாங்க, பட் ஆனால் வந்து கமர்ஷியலாக தான் பண்ணுறாங்க எல்லாமே, நிறைய விஷயங்கள் கமர்ஷியல் தான் பண்ணுறாங்க. பட் ஏதோ ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் வந்து நடமா பண்ணிகிட்டு இருக்காங்க. வருதாலும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. எவ்வளோ பேர் வராங்க? ஸோ இந்த கேம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் ஹேக்கர்ஸ் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? ஒரு இந்த காரு ஹேக்கர் நம்ம மட்டும் ஹேக்கர் வராங்க, அப்புறம் காரை வந்து செவுத்தில் ஓட்டிட்டு போவாங்க, வால் ஹேக்கர். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் என்னன்னா வந்துச்சு, ஆனால் அப்போயே வந்து நம்ம தான் வந்து முட்டாளாக இருந்திருக்கோம். ஸோ வந்து சில பேர்லாம் அப்போயே வந்து ப்ரீசைஸ் கிங்காலாக இருந்திருக்காங்க அப்போலாம், ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம இப்போ பேசலாம். ஸோ அதுதான் வந்து ஹேக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சிங்க, ஹேக்குனா மாடுனா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிளைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு ஆப்போசிட்டில் இருக்க பிளேயரை பாதிக்குது கைஸ். ஒருத்தர் நேர்மையாக வரணும்னு நினைக்கிறவனை வந்து அது பாதிக்குது. அது ஏன் வந்து யாருக்குமே மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. ஸோ இன்னாரா நல்ல நல்ல பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, இன்னொரு எத்தனை பிளேயர், எத்தனை நல்ல பிளேயர் வந்து மேலே போயிருப்பாங்க, எத்தனை நல்ல பிளேயர் பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில் கலந்துருப்பாங்க, எவ்வளோ பேர் சாதிச்சிருப்பாங்க, தமிழ் பசங்க பேர் எங்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை யார் ஏன் இது பண்ண மாட்டேறீங்க, ரொம்ப பிளைண்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அதை நினச்சா ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது இந்த கேம் விளாட்றதுக்கு. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ கோபமாகவும் அவ்வளோ இதுவாகவும் வருது. இப்போ இந்த ஸ்கிரிம்ஸ் வார்னு ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது வந்து மாதம் வந்து நடக்குதா, 5 லட்சம் ரூபாய் மாதம் ப்ரைஸ், யாருக்கா தெரியுமா இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் நடக்கிறது? நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியும். ஏன்னா சில பேருக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் வந்து தேவையில்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அலோக்கும் வந்து அந்த ப்ரோ பிளேயர் காஸ்ட்யூம், பட் ஆனால் விளாட்றது ப்ரோ பிளேயர் கிடையாது, ப்ரோ பிளேயர் காஸ்ட்யூம் மட்டும் வேணும் அவங்க. அதில் வந்து ரெண்டு தமிழ் டீம் இருக்குது, டிஜின்ட்டு நம்ம தமிழ் கேம்ஸ் கில்டு இருக்குது, அப்புறம் வந்து நம்ம டெவில் ஸ்டார் டீம், ரெண்டு தமிழ் டீம் ஆடிட்டுருக்கு உள்ள. ஸோ யாராவது தெரியுமா, யாராவது போய் சப்போர்ட் பண்ணுறமா? ஹிந்தி டீமை சப்போர்ட் பண்ணுறது அவ்வளோ பேர் இருக்காங்க, ஹிந்தி டீமில் முக்காசி பேர் ஹேக்கர்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று வந்து ரிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டீம் அவ்வளோ அவ்வளோ பேர் ஹேக்கர், எல்லா ஸ்கிரிப்ட் யூசர் டியூ டு மாலிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ். அது பேன் வந்து 1 இயர் தான், அதுவும் அதை கொடுமையை பாருங்கள், 1 இயர். அவன்லாம் வரவே கூடாதுன்னு பேன் அடிக்கிறது இல்லை அவன்லாம், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி பண்ணுறான் 1 இயருக்கு? அந்த டீம் சப்போர்ட் பண்ணுறது யாராவது ஆள் இருக்கா? நம்ம போய் சப்போர்ட் பண்ணுறோமா இங்கேயாவது? இந்த மாதிரி எவ்வளோ டோர்னமெண்ட் நடக்குது, நல்ல நல்ல பிளேயர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது, ஏன்னா தெரிய விடமாட்றாங்க இங்கே. இந்த சைடு வந்து யாருக்கும் தெரிய விடமாட்றாங்க, அது தெரியாமலே வந்து எல்லா டோர்னமெண்ட்டும் இந்த மாதிரி ஹேக் பண்ணி விளாட்றவங்களுக்கு மட்டுமே நடக்குது, எல்லாமே அதிலேயே மட்டும் வின் பண்ணுறாங்க. ஸோ எம்பிஎல் மாதிரி, ஸோ எம்பிஎல் எப்படி வந்து 48 பேர் ஹேக்கர் விளாட்றாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் பெரிய பெரிய அமௌண்ட் உள்ளுற போது அதெல்லாம் வந்து ஒன்லி ஹேக்கர்ஸ் மட்டுமே வந்து பாலிடிக்ஸ் பண்ணி அவங்க மட்டுமே விளாண்டு அவங்களுக்குள்ளேயே பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள், எல்லாம் சிம்பிளாக நினச்சிட்டு இருக்கீங்க ஹேக் பண்ணால் என்ன அப்படின்ட்டு. ஸோ பணம் கைஸ், பணம் எல்லா இடத்துலையும் பணம் விளையாடுது, அதை மொதல் புரிஞ்சுக்குங்க. ஸோ புரிஞ்சிக்கிட்டு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். என்னால் இது உள்ளே திங்க் பண்ணுறமே நினைக்காம அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே வந்து வெறுப்பாக இருக்குது இந்த கேம் விளாட்றதுக்கு.